எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ மீனாட்சி கிச்சன். இன்னைக்கு நாம சமையல் செய்யலிங்க. முடி நல்லா ஆரோக்கியமா நல்லா கருகருன்னு வளர்றதுக்கு ஒரு ஆயில் தயாரிக்க போறோம். அதுக்கு சுத்தமான செக்கெண்ணெய் எடுத்திருக்கேன், தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் எண்ணெயில இந்த பொருளெல்லாம் போட்டு அரைச்சு செய்யணும். அதுக்கு என்ன பொருள் தேவை அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கரிசலாங்கண்ணி எடுத்திருக்கேன், பொன்னாங்கண்ணி ஒரு கைப்பிடி, இது சின்ன பொன்னாங்கண்ணி அது ஒரு கைப்பிடி அளவு, ட்ரைடார்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இந்த வெட்டுக்காய பூண்டு அப்படிலாம் சொல்லுவாங்க, இந்த தலை தெரியும், தாத்தா பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க குழந்தைங்கள்லாம் அந்த தலை. இது நல்லா முடி கருகருன்னு வளரும். ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை எடுத்திருக்கேன், ரெண்டு பெரிய நெல்லிக்காய், கொஞ்சமாக மருதாணி எடுத்திருக்கேன். இது கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறைய போட வேணாம், செமட்ட பஞ்சு மாதிரி ஆயிரும், சிகப்பாயிரும் முடி. இது வந்து செம்பருத்தி இலை ஒரு கைப்பிடி, செம்பருத்தி பூ. இப்போ இதையெல்லாம் அரைச்சி நம்ம ஆயில் செய்யலாம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த காம்பு இல்லாமல் இந்த இலையை மட்டும் பறித்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. நல்லா பாருங்க, நல்லா பறித்து போட்டேன். வந்து அலசிக்கலாம். நல்லா பிழிஞ்சு போட்டுக்கோங்க. இந்த தண்ணியே போதும், அடி தண்ணி ஊற்றி நான் மறைக்க வேணாம், இதே போதும். பழசி போடும்போது வர தண்ணியே போதும். இவ்வளோதான். இது கொண்டு நெல்லிக்காய் போட்டுக்கலாம், கட் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். நெல்லிக்காய் இதெல்லாமே கட் பண்ணி போட்டு அலசி எடுத்தாச்சுங்க. அது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு வானிலை வச்சுருக்கேன். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கால் லிட்டர் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நேரம் சூடே இட்டோம். மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க, ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க. வடை மாதிரி இதை தட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, எண்ணெய் ஓரளவுக்கு சூடேறிச்சு. இப்போ நம்ம அந்த வடை மாதிரி தட்டி போடலாம். அப்படியே கலர் நல்லா மாறிடும். இதில் என்ன கத்தாழையெல்லாம் போடலாம், ஆனால் அது எல்லாத்துக்கும் சேராது, ரொம்ப குளிர்ச்சி அதிகம், அது தலைவலி வந்துடும். நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் இதை மட்டும் போட்டிங்கனாவே முடி நல்லா கருகருன்னு வளரணும். இதை நான் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்க. நல்லா காயிட்டு அப்படியே கலர் வந்து நல்லா பிளாக்காக மாறிடும். அது வரைக்கும் நல்லா காயிட்டு பாருங்கள், நல்லா அப்படியே கலர் மாறிடுச்சு. நம்ம வந்து நல்லா ஆற வச்சு ஒரு துணி ஒன்று வடி வச்சு சுத்தமாக வடிச்செடுக்கணும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம், நல்லா ஆறட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய் ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிச்சிடலாம். துணி வச்சும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம், சுத்தமாக வந்துடும் அந்த ஆயில். பாருங்கள், எண்ணெய் எண்ணெய் கலரில் அப்படியே நல்லா மாறிடுச்சு. இது கூட நீங்கள் மறுபடியும் கூட எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது நான் ஒரு லயன் டேஸ் பாட்டில் ஒன்று, அதுக்குள்ளே தான் அதை ஊற்ற போகிறேன். அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன். அதுக்குள்ளே கருஞ்சீரகம், இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும், விலையும் கம்மி தான். கருஞ்சீரகம் வந்து
நான் ஒரு ஸ்பூன், நம்ம இந்த 70 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் இருக்குது, அதுக்குள்ளே எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, நம்ம இதை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் நான் வந்து கருஞ்சீரகம் போட்டுக்கிறேன், வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன், எனக்கு ரோஸ் பெட்டல் கிடைக்கல காஞ்சது, அதனால் நீங்கள் அது கிடைச்சா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெட்டி வேறு, இது ஒரு 10 ரூபாய்க்கு என்பது வாங்கினேன், எல்லாமே ரொம்ப கம்மி விலை தான், இங்கே வந்து ஈஸியாக கிடைக்கும் நாட்டு மருந்து கடையெல்லாம். இந்த வெட்டி வேற நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். இதுக்குள்ளே இந்த எண்ணெயை நல்லா இதை ஊறட்டும். இன்னும் வேணா கூட 2 நாள் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எண்ணெய் இந்த மாதிரி தான் இருக்கும், ஊறுனா இன்னும் நல்லாயிருக்கும். இன்னும் நல்ல எண்ணெய் வந்து 1/4 லிட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து டெய்லி யூஸ் பண்ணுங்கள், முடி நல்லா அடர்த்தியாக, சீக்கிரம் நரைக்காது, நல்லா கருகருன்னு வரும், நல்லா ஹெல்த்தியான முடியாக இருக்குது, நல்லா அடர் இதாக இருக்குது, துண்டு துண்டாகி விழாது, நல்லாயிருக்கும். இது கூட டெய்லியும் ஏதாவது ஒரு பழம் வந்து நீங்கள் சாப்பிடுங்க, கொய்யா பழம், வாழை, ஏதாவது ஒன்று சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முடி வந்து கொட்டவே கொட்டாது. நம்ம உடம்பு உள்ள ஹெல்த்தியாக இருந்தாலும் வெளியில் இந்த மாதிரி ஆயில் போட்டோம்னா முடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவை முழுசாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.